வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த சிவன் பார்வதி ஃபோட்டோவும் இந்த சீனரி ஃபோட்டோவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஹரிணிதா எனக்கு ஜிமெயில் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வெரி சிம்பிளான கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பிளாஸ்டிக் பாட்டில், இதை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். சணல் கயிறு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் கருப்புக்கல், கருங்கல்னு சொல்லுவாங்க, இந்த கல் எடுத்துக்கோங்க கிடச்சிருந்தா. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பூக்கள், இது வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு பூத்திருந்தது, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சிசர்ஸ், இதெல்லாம் கட் பண்ணேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபெஃபிபாண்ட் எடுத்துக்கலாம். ஃபெஃபிபாண்ட் இல்லைன்னா ஃபெஃபிகால் எடுத்துக்கோங்க. ஃபெஃபிபாண்ட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சணல் கயிறு அப்படியே சுத்த போகிறேன். இந்த பாட்டில் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சமாக பிடிச்சிட்டு அங்கங்கே நீங்கள் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றுங்க. அப்போ நல்லாவே இது நின்றுக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சுற்றிட்டு அப்புறம் லாஸ்ட் எண்டில் கொஞ்சமாக ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டி முடிச்சுட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் ப்ளூ எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபிங்கர்லேயே டச் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. நான் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபுல்லாக கையை வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு ஃபெவிக்ரில் அக்ரலிக் பெயிண்ட். நான் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலில் நான் ஹாஃப், அதாவது முக்கால் வாசி வரைக்கும் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் இங்கே கீழேருந்து மேலே பெயிண்ட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப்னு ஹாஃப் வரைக்கும் பாட்டிலில் பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு காப்பர் கலர் எடுத்து அது கீழே பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது கடலக்காய் சீட், அதாவது கடலக்காயோட ஷெல் எடுத்துக்கோங்க. அதை ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி அந்த பாட்டிலில் ஒரு டெக்ஸ்சர், அதாவது ஒரு டிசைன் மாதிரி நீங்கள் ஒட்டிடுங்க. நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி பாட்டிலில் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நான் வந்துட்டு ஒட்டிடுறேன். நீங்கள் அந்த நல்லா அந்தளோட அதோட கார்னரில் வந்துட்டு ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் இது ஈஸியாகவே நின்றுக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருந்தது ஃபைனலாக. அப்புறம் பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து அது மேலே நான் அடிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எல்லோ கலர் பெயிண்ட் இருந்தால் அதை எடுத்து அடிச்சுக்கோங்க. அடுத்தது பாட்டிலுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பேர்ல்ஸ் எடுத்திருக்கேன். பேர்ல்ஸ் எடுத்து அதோட சென்டரில் மூணு ஒட்டுறேன். சென்டரில் அப்படி ஒரு லைனில் மூணு இருக்கிற மாதிரி ஒட்டுறேன். இப்போது அது பாட்டிலுக்குள்ளே கருங்கல் போட்டுக்கலாம். கருங்கல் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே ஃப்ளவர் வேஸ் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நம்மளோட நார்மலாக நம்ம இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர், அதை நம்ம அதுக்குள்ளே போட்டு பார்க்கலாம். சூப்பராக இருந்தது அது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் டெக்கரேட்டிவாக டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நான் லேஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஒரு பிட் ஆஃப் லேஸ் இருந்தது, அதனால் அதை யூஸ் பண்ணி நான் டாப் அண்ட் பாட்டம்லும் இதை வந்துட்டு சுற்றிடுறேன். உங்ககிட்ட சப்போஸ் லேஸ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். நெக்ஸ்ட் அந்த கார்னர்லேயும் ஃபெஃபி பாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபோட்டோஸும் எனக்கு ஜிமெயில் பண்ணுங்கள். நிறையா பேர் ஜிமெயில் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாகவே அது போடுறேன், உங்கள் நேம்லாம் சொல்லி. அண்ட் அதோட ரிமார்க்ஸ், அதாவது அதோட எப்படி இருந்தது அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ முடிச்சிட்டேன். அடுத்தது ஃப்ளவர் வேஸ் அதில் வச்சு காட்டுறேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக பிளாக்ல எடுத்து அதுக்கு நடுவில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் சென்டர்லாம் அங்கங்கே பேர்ல்ஸ் ஒட்டியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு பிளாக் க்ளே எடுத்துக்கோங்க. பிளாக் க்ளே எடுத்துகிட்டு அங்கங்கே வச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜிமெயில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.